செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் இன்று மூன்றாம் கட்ட மாபெரும் தடுப்பூசி சிறப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் காலை முதலே திரளான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாம்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சென்னை அயனாவரம் பெத்தேர் பள்ளிக்கு சென்ற அவர் முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்தவர்களிடம் உரையாடினார். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டது குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இதேபோல் சென்னை அயனாவரம் மற்றும் பட்டாள தனியார் திருமண மண்டபங்களில் உள்ள முகாம்களுக்கு சென்றும் அவர் பார்வையிட்டார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் வல்லத்தில் இன்று கொரோனா தடுப்பூசி முகாமை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூன்றாம் கட்ட தடுப்பூசி முகாம் மூலம் 15 லட்சம் தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், மாலை 5 மணிக்குள் 15 லட்சம் இலக்கை மீறி 20 லட்சமாக உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தடுப்பூசி போடுவதற்கு பொதுமக்கள் காலை 6:45 மணிக்கு தஞ்சை மாவட்டங்களில் வரிசையில் நிற்பதை தாம் பார்த்ததாக நினைவு கூர்ந்த அமைச்சர், கொரோனா தடுப்பூசி போடுவதில் தமிழகம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். இன்று நண்பகல் 1:30 மணி நிலவரப்படி 13,12,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் 20,000 தடுப்பூசி முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த சில தினங்களாக தொற்று பாதிப்பு சற்றே அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் இன்று 1,600 தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.